வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஆட்டோமொபைல் சிச்சுவேஷனில் டீசல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே வராங்க. புதுசாக டீசல் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது வராமலே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஹைப்ரிட்ஸ் தான் வந்து நியூ டீசல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் விட்டாராவில் ஹைப்ரிட் அப்படிங்கிறது மாருதியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஸோ அந்த காரை ஓன் பண்ணக்கூடிய தருண் பிரதர் நம்மக்கிட்ட இருக்கார். ஸோ அவர்கிட்ட அந்த யூசர் ரிவ்யூ கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு டீசல் கார் லவர். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கோடா ரேபிட் வச்சிருக்காரு, வர்னா டீசல் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ டோட்டலாகவே டீசல்ஸ் ஒன்றும் போயிடலை. இப்போ நம்ம கிராண்ட் விட்டாரா வாங்குறதுக்கு பதிலாக அவர் கிரெட்டா டீசல் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் டீசலை விட்டுட்டு ஹைப்ரிட்டுக்கு மாறி இருக்காரு. அது ஏன், டீசல்லேருந்து அவர் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாரு இந்த ஹைப்ரிட்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடுவோம். ஹலோ பிரதர். ஹை ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. ஸோ உங்களுடைய கார் லைஃப் அப்படிங்கிறத அப்படி ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, சரி ஆக்சுவலி நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார் வந்து ஜென் வாங்கினோம் ப்ரோ. ஸோ பேக் இன் 94ல். ஸோ தென் 2003ல பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அசென்ட் வச்சுருந்தோம் பெட்ரோலில். ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே இல்லை இப்போ எங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்கிரேட் வந்து ஸ்கோடா ரேபிட் தான் நாங்கள் போனது. ஓகே. 2012. ஓகே. ஸோ ஆக்சென்ட் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட வச்சுருந்தீங்க. ஆமாம். ஓ சூப்பர். ஸோ 2012ல் வந்து வி பாட் தட் கார், ஸ்கோடா ரேபிட், டீசல் வேரியண்ட்டு, ஆம்பிஷன் மாடலில். ஓகே. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் எங்களுக்கு நீட் அதிகமானதுனால வந்து ஹுண்டாய் வெர்னா வாங்கணும், செகண்ட் காரா. ஸோ அதில் வந்து என்னென்னா எஸ்எக்ஸோ டாப் இன் வேரியண்ட்டு, 2018 மாடல். ஸோ நெக்ஸ்ட் ஜென் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது அந்த இப்போ இருக்கிற வெர்னாக்கு முன்னாடி ஃப்ளூயிடிக்ல செகண்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும் அந்த டிசைன் பார்க்கறதுக்கே. இன்னும் கூட வந்து ஒரு லெஜெண்டரியா இருக்கு நான் ஃபீல் பண்ண வரைக்குமே. ஏன்னா இப்போ வர அந்த டிசைனுக்கும் அப்போ உள்ள டிசைனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் யார்கிட்ட கேட்டாலுமே அந்த டிசைன் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ அந்த கார் வச்சிருக்கோம். அதில் என்ன ஒரு மேஜர் ஃபீச்சர் நான் எதிர்பார்த்தேன்னா, அந்த வெண்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எவர் நாங்கள் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு காரில் உட்காந்ததே கிடையாது. ஈவன் பிஎம்டபிள்யூவில் கூட இந்த மாதிரி ஒரு சீட்டே கிடையாது. நீங்கள் 7 Series அந்த மாதிரி போனால் தான் கொடுப்பாங்க. அந்த ஃபீச்சர் வந்து அப்போயே கொடுத்துட்டாங்க 2018லேயே நாங்கள் வாங்கும்போது. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இன்னும் நீட் அதிகமானதுனால வந்து தேர்ட் கார் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப என்னென்னா, டீசல் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வாங்குற மாதிரி தான் இருந்தேன் நான். ஸோ ஒரு 7 கார் நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி, XEV 700, ஓகே, அண்ட் MGல ZS EV. EVயும் வச்சிருந்தீங்க லிஸ்ட்ல? ஆமா, EVயும் வச்சிருந்தேன். நான் ஹைப்ரிட் இந்த சென்ஸ் என்னன்னா ஒன்லி ஃபார் மைலேஜ் அந்த பர்பஸ் தான். ஸோ ஒரு இதுதான் ஒரு வச்சிருந்தேன். கியா செல்டாஸ் அண்ட் கிரெட்டா. கரெக்டாக அதான் 5 ஆயிடுச்சு. இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா அதான் இந்த இதுலேயே வந்து டொயோட்டாவில் வந்து ஹைரைடர் ஒரு வண்டி, அண்ட் இது இல்லை 7ஆவதாக இந்த வண்டி வச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி டீசல் வந்து ஏன் வாங்கலைன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு என்கிட்டே வந்து 2 டீசல் இருக்குது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணுன்ட்டு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, அந்த ஸ்பிரிட்டடாக ஓட்டி நிறைய அனுபவிச்சாச்சு நான். ஏன்னா ஸ்கோடாலேருந்து நீங்கள் வர்னாக்கு வந்து போய் கொஞ்சம் அதனுடைய டைனமிக்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கும் தெரியும் டீசலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும். அந்த ஒரு சூப்பர் டார்க் அண்ட் பவர் டெலிவரி வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த வண்டியிலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா, எக்ஸ்யூவியும் சஃபாரியும் வந்து ஏன்னா நிறைய அந்த ரிலையபிலிட்டி இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 5-6 வருஷம் தான் வச்சுக்க முடியுமே நான் பார்த்த வரைக்குமே. நிறைய அந்த டிபிஎஃப் இஷ்யூஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னாங்க. ஸோ அதனால வந்து இது மோஸ்ட்டாக எனக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா நான் இப்போ ஒரு வண்டி வாங்கினேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸ் அதை வச்சுக்கிற ஆள் நான். பிகாஸ் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட். ஓகே. பிகாஸ் என் கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் வாழ்க்கையில். இந்த இதெல்லாம் விஷயம் ஒரு ஃபேமிலி மெம்பராக ஜாயின் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரீட்டைன் பண்ணுற டைப் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சும்மா மாற்றிட்டே இருக்கிற டைப்பே கிடையாது. ஒன்ஸ் எங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அது விடவே மாட்டோம் நாங்கள். ஓகே. ஸோ நான் டீசலில் வந்து அந்த 3 காருமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா கிரெட்டா வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன், ஃபீச்சர்ஸ், எவ்ரிதிங் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதனால் வந்து அதை பிக் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டி ஆக்கிட்டாங்க. அது அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு இம்ப்ரெஷன் ரொம்ப லாஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. See, for example, if I have Creta, I would have an accent. Accent would have 2006. That's okay. This is an impression. Okay. If I have a vote, I have a police and an accused. So, I have the impression that I skip that reason. And the same diesel. I have 1.6 diesel. இன்னும் பவர் வந்து தாறுமாறா இருக்கும். இப்போ இருக்கிற டீசல்லாம் ரொம்ப அமுங்கி தான் ஓடுது தெரிஞ்ச வரைக்குமே. அந்த அளவுக்கு புஷ்ஷா இல்ல நான் ஃபீல் பண்ண வரைக்குமே. செல்டாஸ் வந்து என்னன்னா எனக்கு அந்த டிசைன் அந்த அளவுக்கு ஃபேஸ் லிஃப்ட் ஆனது ரொம்ப ஃபீல் ஆகல எனக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு, பிளெயினா இருக்கு. இப்போ கண்ணு அந்த வாட்டிக்கல் ஹெட்லைட் வந்து அதே டிசைன் தான். முன்னாடி கனெக்டடா கொடுத்திருந்தாங்க, இப்போ வந்து பின்னாடி கனெக்டடா கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கே தவிர ஒரு இப்போ கிரெட்டா பாத்தீங்கன்னா நிறைய மாத்திட்டாங்க 2015 இருந்து இப்போ வரைக்குமே டோட்டலாவே ஒரு சேஞ்ச். ஆமா, ஸோ செல்டாஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ அதனால ஸோ டீசல்ல எந்த வண்டியுமே எடுக்கல. ZS EV பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி தோணுச்சு. நான் திடீர்னு ஒரு லாங் டிரைவ் போனேன்னா என்னால் போக முடியாது. ஓகே, கரெக்ட். ஸோ கண்டிப்பாக சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் ஆகலை. யூஸ்வலாக கார் கன்சல்டேஷனில் ஈவி கார் வாங்கலாமான்னு கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு காரோ ரெண்டு காரோ வச்சுருந்தீங்கன்னா மூணாவதாக வாங்குறதா இருந்தால் ஈவி கார் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரேஞ்ச் ஆங்ஸைட்டி, இந்த லாங் போக முடியாது. ஸோ லாங் போகிறதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஐஸ் கார் யூஸ் பண்ணிக்கோங்க, சிட்டிக்கு ஈவி கார் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். பட் நீங்கள் தேர்ட் காராக வாங்கும்போது கூட ஈவி கார் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இல்லை நிஜமா. ஏன்னா எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியல. ஏன்னா டொயோட்டா அண்ட் மாருதி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஹைபிரிட்ஸ் ஆர் தி ஃபியூச்சர் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வாங்கிட்டு கூட நம்ம அப்புறமா ஃபீல் ஆகக்கூடாது 5 இயர்ஸ் கழிச்சு. ஸோ நான் ஏன்னா லாங் டைம் பார்க்கறதுனால யூஸ் பண்றதுனால நான் ஃபீல் பண்ணது. ஸோ அதுவும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். லாஸ்டா அந்த ரெண்டு கார் தான், எது டொயோட்டா ஆர் இந்த மாருதி. டொயோட்டாவில் ஆக்சுவலி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சர்வீஸ் வந்து பக்கா தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் சேல்ஸ் வரும்போது அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 2-3 ஷோரூம் போனேன். ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாகுது. ஆமா, ஈவன் ஹைபிரிட் வேரியண்ட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் கேட்குறாங்க. ஸோ எனக்கு நான் ஒரு ஷோரூம் இல்லை, நிறைய ஷோரூமும் விசாரிச்சேன். இப்போ சென்னையிலே வந்து ஒரு மெயினாக ஒரு 5 ஷோரூம் இருக்காங்க. அங்கே எல்லாமே கேட்டதுக்கு நம்ம எதிர்பார்க்குற வேரியண்ட்டும் இல்லை, அந்த இதுவும் இல்லை, காரும் இல்லை. ஓகே, ஸோ அதனால வந்து அது ஒரு ஹோல்ட் பண்ணி அதே தான், அதே டொயோட்டாவோட இன்ஜின், அதே ஹைப்ரிட், ஒன்றுமே பெரிய இதுவே இல்லை. அப்புறம் நான் மாருதி போனாக்கா வாங்க கூட்டின்னு வந்துட்டாங்க. என்ன இந்த பிரச்சனை நான் வந்து இனோவா ஹைக்ராஸ்லையும் இன்விக்டோலையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஹைக்ராஸுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கு, இன்விக்டோ வந்து ரெடிலி அவைலபிளா இருக்கு, ஆனால் மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. அது மேபி அந்த பிராண்டுக்காக சுசுகி லோகோ போட்ட காரை வந்து 40 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நானும் வந்து எனக்கு வந்து அதே தாட் தான். நிஜமாவே சொன்னோம்னா என்னடா இது 24.50 lakhs கொடுத்து இது இன்வெஸ்ட் பண்ணுமா, இந்த எஸ் லோகோக்காக இன்வெஸ்ட் பண்ணுமா, நான் பையிங் இதில் யோசிச்சுட்டே இருந்தேன். இல்லை, அப்புறம் நான் என்னன்னா இந்த கார் நான் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரோட்டில் பார்த்தா கூட ஓ இப்படி ஒரு கார் இருக்கா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்புறம் நான் நல்லா வாக் அரவுண்ட் பண்ணி நல்லா பார்த்தேன். எனக்கு ரொம்ப அட்ராக்டான விஷயம் என்னன்னா பின்னாடி அந்த டெயில் லைட் டிசைன் சூப்பராக இருந்தது. அந்த ஹைரைடரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரியே இருந்தது, ஒரு பாதியிலே விட்ட மாதிரி இருக்கு ஃபினிஷ். இதில் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேஞ்ச் ரோவர் ஸ்டைலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா அப்பீலுங்க. அந்த ஃப்ரண்ட்டு தான், ஃப்ரண்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது, ஒரு மஸ்குலராக ஒரு ஷேப்போட கிரில் இருக்கு. ஸோ எவ்ரி திங் அட்ராக்ட் பண்ணுச்சு நல்லாவே. மெயினாக நான் என்னென்னா வெண்டிலேட்டட் சீட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட்டில் தான் நான் எதிர்பார்த்தது கிடச்சிது. ஆமாம், ஸோ எனக்கு என்னென்னா ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. ஒரு 5 டேஸ்ல எனக்கு கிடச்சிச்சு வண்டி. எங்கே போனாலுமே இருக்குது மாருதி பொறுத்த வரைக்குமே. கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் தான். பட் அவங்க என்னென்னா மேஜராக ஒரு 3 கலர் பார்க்குறாங்க. ஒன்று இந்த ப்ளூ, ஒயிட் அண்ட் சில்வர். இந்த 3 தான் வந்து ஒயிட் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இந்த ப்ரௌன் அதெல்லாம் இருக்காது. நான் ப்ரௌன் ஏன் எடுக்கலைன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் அதிகமாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இங்க ஒரு 5 to 7 years கழிச்சு. ஓகே. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ப்ளூ வந்து ரொம்ப ராயலாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த டொயோட்டாவோட ப்ளூக்கும் எதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மெஜஸ்டிக். இது நெக்ஸாவோட அந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ளூ. ஸோ அந்த மெஜஸ்டிக் ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது. அந்த ப்ளூ வந்து ஒரு எப்போவுமே ஒரு பைக்கில் கூட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆக்டிவா அந்த மாதிரி கலர் இருந்ததுனால எனக்கு அந்த அந்த அளவுக்கு அப்பீலிங்காக தோணலை அந்த வண்டிக்கு பார்க்கும்போது. ஓகே. மேலே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த லோகோக்காக வந்து ஒரு 85,000 ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் யோசித்தேன். அவங்க கிட்டத்தட்ட வந்து இதே வேரியன்ட் டாப் எண்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 25,45,000 வருது. ஓகே. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 85,000 கம்மியாக கொடுத்தாங்க எனக்கு. ஒரு 24,30 வரைக்குமே நான் லாஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி வாங்கினேன். ஓகே. ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் பெட்டர். சரி பரவாயில்ல, லோகோ ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, மேலே வண்டி ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, ஒரே சேம் தானே. சேம் தான். இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட்லேருந்து என்ன ஒன்று ஆப்பு தான் டிஃப்ரெண்ட்டு. ப்ளே ஸ்டோரில் இப்போ நான் சுசுகி கனெக்ட்னா அது டொயோட்டா கனெக்ட் வரும்போது அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பார்க்கல. இதுதான் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ண வரைக்கும். சரி, இப்போது நீங்கள் ஏற்கனவே 2 செடான் டைப் கார்ஸ் தான் வச்சுருக்கீங்க, டீசல் கார்ஸாக இருந்தாலுமே கூட. ஸோ இப்போது டீசல்லேருந்து சரி ஹைப்ரிட் போகலான்னு நினைக்கும் போது செடான்லேருந்து எஸ்யூவி போகலான்னு ஏன் ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த ஹைப்ரிட்லேயே ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட் இருக்குது இல்லையா, ஸோ அது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? கண்டிப்பா. ஆக்சுவலி வீட்டில் தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த வாட்டியும் தயவுசெய்து செடான் வாங்காத, ரொம்ப போர் அடிச்சிச்சுப்பா. என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உட்காந்து எஞ்சிக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு, அந்த ஸ்லாங்கில் உள்ளே போயிட்டு வரணும், ஏன்னா நீயும் ஹைட்டாக இருக்க, இதுக்கு மேலே இதையும் வாங்கி கஷ்டப்படுத்துக்காத, ஏதோ ஒரு 2 நிமிஷம் 2 ஹவர் 3 ஹவர் நல்லா ஜாலியாக ஓட்டுறதுக்கு ஃபீல் பண்ணுவேன், ஆனால் கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இந்த வாட்டி நீ வந்து எஸ்யூவே போன்னு சொன்னதே ஃபேமிலி தான் எனக்கு பொறுத்த வரைக்குமே. ஸோ அதனால் வந்து நான் எஸ்யூவிக்கு போனது, ஏன்னா இதுதான் எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு எஸ்யூவிக்கு சொல்ல போனேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் எஸ்யூவே தெரியுது. ஓகே. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு இப்போது அந்த 7 கார் இல்லாமல் வந்து இன்னும் 2 கார் வந்து முன்னாடியே தோணுது. என்னதுன்னா 7 சீட்டர் போகக்கூடாதா, ஃபேமிலி வந்து நல்லா பெருசாக தான் இருக்காங்க, அதுவும் 25 lakhs இருக்கும்போது ஏன் 7 சீட்டர் போகக்கூடாது? 8 பேர்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஆக்சுவலி. பட் நான் ஆக்சுவலி அப்பா கூட பேசும்போது அவன் என்ன சொன்னார்னா, இப்போ 365 நாளில் ஒரு 10 நாள் தான் யூஸ் பண்ண போகிறோம் 7 சீட்டரா, பட் பாக்கி 350 நாள் வந்து சும்மாவே இருக்க போகுது வண்டி, நீ ஒருத்தன் தான் ஓட்டின்னு போக போகிற, அந்த 5 நாள் 2 வண்டி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் 3 கார் இருக்கு, ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது. ஸோ மேபி இப்படி நீங்கள் இப்படி திங்க் பண்ணிப்பாரு, நல்லாயிருக்கும். இப்போ ஒரே காராக இருக்குதுன்னா சரி நீ சொல்கிற மாதிரி வாங்கலாம், ஏன்னா இப்போ நான் அடிக்கடி வெளியே போகணும், அப்படி வரும்போது யூஸ் ஆகும். எப்பயோ அக்கேஷனலாக போகிறதுனால 2 காரில் வந்தால் கூட நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் 7 சீட்டரே ஸ்கிப் பண்ணிடுவேன் நான் சொல்லிட்டு கேரன்ஸ் அது கூட பார்த்தேன் நான். ஓகே. அதுவும் சூப்பராக இருந்தது நிஜமாக, உட்காரதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. எண்ட் ஆஃப் தி இது என்ன ஃபீல் பண்ணேன்னா அதே இன்ஜின் தான் நான் ஓட்டியிருக்கேன், ஒரு பெரிய சேஞ்சே இருக்காது. ஸோ அதனால் அது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு டோட்டலாக புதுசாக போகணும் அப்படின்னு இப்போ டெக்னாலஜியை போயிடலான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிளில் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த பேட்ரி வந்து பூட்டில் வச்சுருக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் வந்து கம்மி அப்படின்றாங்க. ஸோ அது உங்களுக்கு எதுவும் இந்த வெஹிக்கிள் செலக்ட் பண்ணும்போது ஒன்றும் தோணலையா? இருந்ததுங்க நிஜமாகவே. ஏன்னா எங்களுக்கு செடான் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பூட் ஸ்பேஸு 500 liters வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 10 நாள் ட்ரிப்பே போயிட்டு வந்தோம் 5 பேர் பசங்களோட, 5 பேரோட லக்கேஜ்மே நாங்கள் எடுத்துன்னு போனோம் 10 நாளைக்கு டூருக்கே, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நான் அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப அக்கேஷனலாக தான் எடுத்துன்னு போக போகிறோம் லக்கேஜ். ஸோ அந்த இப்போது எப்படியும் ஒரு 4 பேர் லக்கேஜ் எடுத்துன்னு போனால் கூட ஓரளவுக்கு அக்காமடேட் ஆகுது ஒரு 5 நாளைக்கு. ரொம்ப அது ரொம்ப ட்ராபேக்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்விஃப்டோட ஸ்பேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம எப்படியும் ஏன்னா டாப் அண்ட் எடுத்ததுனால எனக்கு ஆடியோலாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப புவர்லாம் சொல்ல மாட்டேன், கரெக்டாக இருக்குது, தலை வலிக்காமல் இருக்குது நிஜமாகவே கேட்கும் போது. எப்படியும் நான் ஊஃபர்லாம் போடல, அந்த வண்டிக்கெலாம் ஊஃபர் போட்டிருக்கேன் வந்து, ஸோ எதுலேயும் ஊஃபர் போட போடல, நல்லாவே இருக்கும் இடம். ஓகே. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா அந்த வண்டியில் சும்மா தான் இருக்குது, பூட் ஸ்பேஸ்லாம் அப்படியே தான் இருக்குது, எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ ஐ தாட் ஓகே அது ஒரு பெரிய ஃபேக்டராக இல்லைன்னு தான் நான் கன்சிடர் பண்ணுறது. ஓகே. ஸோ நான் இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இது டஃப்பாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த கியர் ஷிஃப்டிங் இந்த ஆட்டோமேட்டிக்கில். சின்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டிங் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை எனக்கு இது சிவிடி, இது கியர் சிவிடி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கியர் இதுவே நமக்கு தெரியல நிஜமாவே. மேபி அது ஏதாவது மேபி என்ன சொல்கிறது டிஃபெக்டிவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓட்டின வண்டி. ஆனால் எனக்கு நான் ஓட்டும் போது என்னன்னா ஒரு டிஃப்ரென்ஸே தெரியல. ஓகே, இது வெரி லீனியர். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு டூ செகண்ட் மாற்றும் போது நமக்கு மேனுவலில் அந்த இருக்கிற வேரியேஷன் கூட இதில் இல்லை. ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஸ்கூட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். டியோ டியோ பைக் நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்கன்னா அதே ரேஞ்ச் மெயின்டைன் ஆகும். சேம் அதே தான், ஆக்சிலரேஷன் நம்ம கொடுக்கும்போது என்ன ஸ்பீடு வருதோ அது கெயின் ஆகிட்டே தான் போகுது. எனக்கு அந்தளவுக்கு ஒரு லேகோ அந்த ஒரு விட்டு விட்டு வரதோ அந்த மாதிரி தெரியல, எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? சிட்டியில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எனக்கு என்னென்னா அடிக்கடி கிளட்ச் போட்டு மேனுவல் மாற்றிட்டே இருப்பேன் நான். அந்த ஒரு இதுவே இல்லை, இதில் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஈவன் நீங்கள் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கும் இருக்குது இதில். நீங்கள் ஐடியலாகவே வண்டி ஆக்சிலேட்டர் மிதிக்காமல் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா செல்ஃப் சார்ஜ் ஆகுது உங்களுக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஏன்னா நம்ம பிரிட்ஜ் டவுன் இறங்குறோம்னாக்கா நிறைய வண்டியெலாம் ஆக்சிலேஷன் கொடுத்துரும். இது கொடுக்கவே தேவையில்லை, அதுவே ஸ்பீட் பில்டப் ஆகிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பேட்டரி சார்ஜும் ஆகுது, மைலேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ லாங் டிரைவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆக்சுவலி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது சென்ஸுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகம், 210 mm. நான் ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த வண்டியில் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டைனமிக்ஸ் ரொம்ப மிஸ் ஆகும். ரொம்ப அந்த பாடி ரோல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல், பாடி ரோல்னு இல்லை ஒரு கண்ட்ரோல் இருக்காதுன்னா எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த வண்டிலாம் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு, நீங்கள் என்ன ஸ்பீடு வேணாலும் போகலாம், ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். இது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். டாப்பில் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஆமாம், ஒரு இது நமக்கு ஒரு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸோ பின்னா பிகாஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு ஓரியன்டேஷனே இது கிடையாது. ஓகே, ஒன்லி திங் என்னன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக ஓட்டணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது நிஜமாவே. ஓகே, ரைட்டு. ஸோ இப்போது ஹைவேஸில் ஓவர்டேக் பண்ணுறது எப்படி இருக்குது? ஏன்னா இது ஹைப்ரிட் இல்லையா? ஆமாம், இது என்னென்னா ஆக்சுவலி டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 மோடு, ஈகோ, நார்மல் அண்ட் பவர் மோடு. இப்போது ஆக்சுவலி நான் நார்மல் மோடு ஹைவேஸில் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் கரெக்டாக ஸ்டேபிளாக போகுது, ஒரு 90-100 அந்த ரேஞ்ச் போகுது. இப்போ திடீர்னு நீங்கள் சொல்ல மாதிரி ஓவர்டேக் பண்ணுறோன்னா நம்ம பவர் மோட் செலக்ட் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா பேட்டரியில் உள்ள பவரும் கிடைக்குது, இன்ஜின் உள்ள பவரும் கிடைக்குது, பூஸ்ட் பண்ணுது. நம்ம ஒரு ஒரு புஷ் கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக ஓவர்டேக் பண்ணலாம். ஏன்னா அந்த பவர் மோட்லேயே பண்ணால் கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், இழுத்துட்டு போகிற மாதிரி, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் கார்னரிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அதுதான் அந்த சர்டைன் ஸ்பீட்ஸ், ஒரு 100 to 120 நீங்கள் கரெக்டாக அதில் அதுக்குள்ளே ஓட்டுறீங்கனாக்கா வண்டி உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே நான் புஷ் பண்ணுவேன். புஷ் பண்ணிவிட்டும் நான் எனக்கு வரணும்னா எதிர்பார்க்கவே முடியாது இந்த வண்டி பொறுத்த வரைக்குமே. ஓகே, ஏன்னா இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் நீங்கள். ஓகே, ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயாவது கீழே தட்டி இருக்கா அந்த மாதிரிலாம்? எதுவுமே ஆனதில்லை. ஓகே, நான் எவ்வளோ பெரிய இது போனாலுமே நல்லா சாலிடாக இந்த ஸ்பீட் பிரேக்கர்லையுமே தட்ட மாட்டேன், நல்லாவே இருக்கும். ஓகே, அடுத்ததாக இந்த ஹைப்ரிட் கார்ஸில் யூஸ்வலாக நான் இந்த ஹை கிராஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கூட பிரேக்கிங் அப்படிங்கிறது பேட்டரியில் ரன் ஆகும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த பிரேக்கோடைய பைட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிரேக்கிங் அப்படிங்கிறது? மோட்டரில் இருக்கும்போதும் சரி, ஈவியில் இருக்கும்போதும் சரி, வர்ற இன்ஜினில் ரன் ஆகும் இல்லை? அதாவது பிரேக்கிங் ஒரு ஃபஸ்ட்டு 2 நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பட்டரியாக இருந்தது, அடித்தா நிற்காத மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் கேட்டதுப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 100 km கிராஸ் ஆகணுங்க, ரொட்டேஷன் ஆகும்போது தான் அது கரெக்டாக எங்கேஜ் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணும் உங்களுக்கு. மேலே இதில் என்னென்னா நார்மல் பிரேக் பேடர்ன் கிடையாது. இதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க, ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் போட்டுருக்கிறதுனால அதுக்கு வேறு மாதிரி ஒரு டெக்னாலஜி இது. ஸோ நம்ம ஒரு 25 km பிரேக் பேடெலாம் மாற்றிடுவோம் நிறைய வண்டியிலலாம். இதில் நீங்கள் 60 ஓட்டினாலுமே அந்தளவுக்கு ஆகாது. ஸோ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தேய்மானங்கிறது செலவு கம்மி தான். ஸோ சொன்னதுனால எனக்கு அந்த 100 km அப்புறம் அந்த பைட் நல்லா கொடுத்துச்சு. ஓகே, நான் அடித்தா நிற்குது, சடன் பிரேக் அப்படிங்கிறது எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ நம்ம பிரேக் பண்ணால் கூட எனக்கு பேட்டரி ரீஜென்ரேட் ஆகுது. ஸோ சார்ஜும் ஏறுது எனக்கு நல்லாவே. ஓகே, Okay. So, the suspension, ride quality of the super. Plus, when the Pinado can the impression theory. Either on the Andaluk Thirila. Lame upper stand Lerkanala, Nalawe absorb out and body changes order. Nala soak penetrable, Nala soak penetrable, and the motion on the rumba slow work. So, comfort arc and Nismaway. Okay. And you know, the upholstery and the flap irukku, so adund romba thin ah irukku, sunlight romba ulla varudhu, veil ulla varudhendraanga. Adha neenga eppadi pandreenga? Adhu unmadanga. Actually enakku vandu sunroof priority kadave kadiyadhu. Enakku actually naan indha variant la appadi kuduthuranga. Ventilated seat ponale vandu idha sunroof vandadhu. Adhu nama avoid pannave mudiyala. ஏனா நீங்க சொல்ற மாதிரி வந்து எனக்கு அந்த இது தெரிஞ்சது வெயில் உள்ள வருது ஏனா இது சுத்தமா அந்த ஒரு வெயில கட் பண்ண மாட்டேங்குது ஓபேக்கா இல்ல சோ அந்த டைம் வரும்போது என்ன பண்ணேன்னா அந்த மேலே வந்து ஃபிலிம் போட்டேன் நான் ஓகே யூவி ஃபிலிம் போட்டதனால எனக்கு நல்லா இப்போ ஒரு கார் ஓடுற அளவுக்கு வந்திருக்கு எனக்கு அந்த இதுவே தெரியல இப்போ நிறைய பிரீமியம் கார்ஸ்ல அப்படி தான் பண்ணிருக்காங்க காஸ்ட் கட்டிங்னால ஆனா அப்படி கேக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து நல்லா வெளிச்சம் வருங்க அதனால அப்படி கொடுத்திருக்கோம் அவங்க இந்தியால சென்னையில நமக்கு வெயில் கொள்றது அவ்வளோ கொள்றது அதனால எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ரீசெண்டா மழை பெஞ்சது என்னால வந்து ப்ளூடூத்ல ஒரு காலே பேச முடியல என்ன பிரச்சனை அவ்வளோ டன் 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 அடிக்குது அதனால ஓஹோ சவுண்டு பயங்கரமா அடிக்குது அதனால வந்து நம்மளால கரெக்டா ஃபோன்ல ஃபோக்கஸே பண்ண முடியல ஸோ அந்த இதுலேயே வந்து அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு மழையில் மாட்டியிருக்காரு போல இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ரூஃப் அது ஸோ மழை பயங்கரமாக பெய்யும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோனை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஏன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு கரெக்டாக நம்மளால் என்னென்னு கேட்க முடியல ஸோ அது ஒரு சின்ன டிராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் மழை காலத்தில் இந்த சின்ன சன்ரூஃபில் கூட அந்த தெரியல வேறனால ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் அதில் ஒன்றுமே தெரியாது இதில் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு நிஜமாவே பெரிய சன்ரூஃப் ஆமாம் சின்ன சன்ரூஃபில் போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ளாப்பு இதில் ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு ஓகே அண்ட் ஸ்டேரிங் ஏன்னா மாருதியில் எல்லா ஆட்டோமொபைல் ரிவ்யூஸும் சொல்கிறது வந்து ஃபீட்பேக்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்க நல்லா தாங்க டீசெண்டாக இருக்குங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ரீசெண்டர் எல்லாமே ஆகுதுங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்விஃப்ட் ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது என்னமோ கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்தா மாதிரி இருக்குது பட் நல்லா ஹேண்டியாக இருக்குது ஸ்விஃப்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி பல்காக இருக்கும் இந்த இந்த ரவுண்டு வரும்போது இந்த டாகல் பட்டன்ஸ் எல்லாமே ஸோ இது கொஞ்சம் நல்லா ஒரு கம்ஃபியாக இருக்குது நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நல்லா க்ரிப்பு இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த இஷ்யூக்கு உண்டான அந்த எல்லாமே இருக்குது நிஜமாகவே ரொம்ப அந்த கம்ப்ளீட்டே இல்லை நிஜமாகவே சொல்லுவோம் ஓகே இன்னொன்று இந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணால் டோர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ரொம்ப அழுத்தி தான் மூட வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க லைட்டாக சாத்தணும்னா ஒரு லாக் தான் ஆகுது ஃபுல்லாக லாக் ஆக மாட்டேங்குது எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் அப்படி தான் இருந்தது நான் வெறுநாளாக லைட்டாக சாத்தினா போகிறோம் கரெக்டாக மூடிடும் இது வந்து கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டு தான் க்ளோஸ் பண்ணேன் ஈவன் நீங்கள் இன்டீரியர் பிளாஸ்டிக் இப்படி பண்ணால் கூட அமுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஓகே தான் எனக்கு ரொம்ப பேட் சொல்ல முடியாது ஸ்விஃப்ட் அளவுக்கு பேட் இல்லை பட் ஓகே மச் பெட்டர் தேன் தட் ஏன்னா இப்போ இந்த செக்மெண்ட் வாங்கினதுனால ஓரளவுக்கு பெட்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் வெர்னாக்கும் உள்ள அந்த இதுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது டோர் வெயிட்டு நல்லா இருக்கு மூடும் போது தான் கொஞ்சம் அந்த இது தெரியுது எனக்கு ஓகே வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த ஹைப்ரிட் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் மைலேஜ் தான் ஸோ அரை வந்து 27.9 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு சிட்டியில் எவ்வளோ கிடைக்குது லாங்கில் எவ்வளோ கிடைக்குது பெஸ்ட்டு மைலேஜ்னா இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஒஸ்ட்டு மைலேஜ்னா எவ்வளோ கிடைச்சிருக்கு அதாவது எனக்கு இது வந்து 2 சினாரியோ வச்சுக்கலாம் என்னென்னா பிஃபோர் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் விடுறதுக்கு முன்னாடி சிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 தான் கிடச்சிது நெக் டு நெக் டிராஃபிக்கு பட் ஓடோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 19 km/L மைலேஜ் காட்டும் எனக்கு ஓகே டிஜிட்டல்ல காட்டுது பட் கால்குலேட் பண்ணா 17 வருது எனக்கு டேங்க் டு டேங்க் நான் மெஷர் பண்ணும்போது பட் இதுலயே வந்து நான் கொஞ்சம் லாங்லாம் எடுத்துன்னு போயிருக்கேன் லாங் எடுத்துன்னு போகும்போது இட் இஸ் அரௌண்ட் 25 காட்டுது எனக்கு 90ல மெயின்டைன் பண்ணேன் 25னே காட்டுது. பட் அதுவும் நான் கால்குலேட் பண்ணும்போது 23.5 வருது எனக்கு. ஓகே, பிஃபோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இப்போ செகண்ட், இப்போ நான் ஆஃப்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்பீடோலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 காட்டுது சிட்டியில். ஆமாம், பட் அரௌண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா 18.5 ஒரு 19 இம்ப்ரூவ் ஆகிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஹைவே டிரைவ்ஸும் நல்லா இருக்கு நிஜமாக. நீங்கள் கரெக்டாக அந்த 100 கிலோ ஓட்டினாலே நல்லா கிடைக்குது. ஓகே, நோ டவுட் இன் இட், பெட்டராக தான் இருக்கும் நான் பார்த்துக்கேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வர்னால இங்கேருந்து திருச்சி போயிட்டு வரீங்க அப்படின்னா, இல்லை இந்த காரில் திருச்சி போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் காஸ்டிங் அப்படிங்கிறது ஆமாம் டிஃபர் ஆகும் மைன்யூட்டாக. ஓகே, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி டீசல்னால் ஒரு 90 ருபீஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், மேபி இது ஒரு 100 ருபீஸ்னு வச்சுக்கலாம். பட் என்னன்னா நமக்கு வந்து இந்த 100 ருபீஸ் போட்டாலுமே ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நான் அதில் ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் டேங்க்கில் நான் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 870 கொடுக்கும் எனக்கு. கரெக்டாக ஒரு 100-110 யூஸ் பண்ணிவிட்டு ஹைவேஸ் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஒரு 860ங்கிறது அந்த ரேஞ்ச் கிடச்சிடும். விச் இஸ் அரவுண்ட் ஒரு 20 அந்த கேஎம்பியில் கிடச்சிருது. பட் திஸ் ஒன் கிவ்ஸ் மீ அரவுண்ட் 24 நான் சொன்ன மாதிரி. ஸோ இது இதில் மைலேஜில் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஃபியூயல் 10 ரூபா ஜாஸ்தியாகவும் பண்ணுது எனக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வண்டியில் வந்து ஏசி பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரிவனே கிடையாது, இது ஃபுல்லாகவே பேட்ரி தான் இதில். ஸோ அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம சிஎன்ஜிலாம் வண்டி ஓட்டியிருப்போம். சிஎன்ஜி மோட் ப்ரெஸ் பண்ணோன்னே ஏசி ஒரு மாதிரி ஓடும், பெட்ரோல் மோட் ப்ரெஸ் பண்ணாக்க ஒரு மாதிரி ஓடும். அந்த சேஞ்ச் ஒரு நமக்கு தெரியும். இதில் வந்து அப்படி தெரியவே தெரியல எனக்கு. வந்து ஒரே இதுதான், ஏசி வந்து பேட்டரியில் ஓடினாலும் கூலிங் நல்லா இருக்கு, இன்ஜினில் ஓடினாலும் கூலிங் நல்லா இருக்கு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல எனக்கு, நல்லாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் இல்லையா, 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். இது டொயோட்டாவுடைய இன்ஜின். ஆமாம், ஸோ இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுக்கான ஒரு சில இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, வைப்ரேஷன் அதெல்லாம். ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிஜமாகவே வந்து ஒரு 120 நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அலற சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி கதற மாதிரி தான் இருக்கும் நிஜமாகவே. பட் என்னென்னா இந்த சும்மா சிட்டி ரோட்ஸில் ஓட்டும் போது ரொம்ப ஃபீல் ஆகாது. சிட்டி ரோட்ஸில் ஓட்டும்போது ஒரு ஸ்விஃப்டோட நாய்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப. அந்த கிளாட்டர்னஸ் எனக்கு ஸ்டீரிங்கில் பிடிச்சா வர்றது, டோரில் தெரியுது, அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையிலே சொல்லணுன்னா ரொம்ப அந்த ஹை ஸ்பீட் போகும்போது தான் நமக்கு தெரியுது, மற்றபடி கண்ட்ரோல்லாம் நல்லா தான் இருக்குது நிஜமாவே. ஸோ பேட்டரியில் ரன் ஆகும்போது, பேட்டரியிலேருந்து இன்ஜினுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு வந்து விசிபிளாக ஃபீல் ஆகுதா இல்லை சீம்லெஸ்ஸாக இருக்கா? சீம்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஓடோவில் பார்த்தாக்கா யூ கேன் நோட்டீஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ என்னென்னா ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் தெரியும் நம்ம, ரொம்ப நெக்லிஜிபிள் தான் அது. ஒரு காருக்கு உண்டான ஒரு வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வைப்ரேஷன் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு நெகோஷியபிள் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ ஐசி மோடில் ஓட்டும் போது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது ஆல்மோஸ்ட் 25 லேக்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, 24.5ன்னு வச்சுக்கலாமே. ஸோ 25 லேக்ஸுக்கு ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? பட் அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்றது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, அவங்க வந்து இப்போது 4 சிலிண்டரோ 3 சிலிண்டரோ தட் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. ஏன்னா இதை அவங்க கொடுத்துருக்காங்கன்னா சம்திங் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஒரு இப்போ நம்ம 1 லிட்டர் டர்போலாம் பார்க்கும்போது 3 சிலிண்டர் இருக்குது, பட் டர்போ இருக்குது, இட் இஸ் புஷிங் அவுட். இதே சேம் தான், இப்போ இதுவும் 3 சிலிண்டர் தான், ஒரு டர்போ மாதிரி வந்து ஒரு பேட்ரி கொடுத்துட்டோம். ஸோ பேட்ரி தஸ் த ஜாப். பட் என்னென்னா அந்த இப்போ நான் லாங் டேர்மாக வச்சுக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபீரியாரிட்டி இல்லை. மற்றவங்க வந்து என்னடா இது ரொம்ப கம்மியான வண்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் எனக்கு த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து எனக்கு ஃபீல் ஆகாது, பிகாஸ் நான் போட்ட காசு வந்து மேபி எடுத்திருப்பேன் ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு. ஓகே, அவங்களாம் மேபி ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கார் மாற்றுறவங்களா இருப்பாங்க. மேபி இந்த ஆப்ஷனை அவங்க வந்து ஒமிட் பண்ணி தான் போவாங்க. ஸோ லாங் டேர்மில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப லாபகரமாக இருக்கும். எனக்கு கண்டிப்பாக ஒரு டீசலுக்கு ஈக்குவலண்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, பார்த்து வரைக்கும். ஓகே, ஸோ இதனுடைய வாரண்ட்டி பற்றி என்ன சொல்கிறாங்க? பேட்டரிக்கு என்ன வாரண்ட்டி கொடுக்குறாங்க? வெஹிக்கிள் வாரண்ட்டி பேட்டரிக்கு வந்து 8 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. வெஹிக்கிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாரண்ட்டியில் சேர்த்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 3+2. ஆமாம், ஓகே ஓகே. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, ஒஸ்ட் ஃபீச்சர் என்ன சொல்லுவீங்க? இல்லை, பெஸ்ட் ஃபீச்சர்னா வெண்டிலேட்டட் சீட்ஸ். அதுக்காக தான் வாங்கினேன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் வாங்கினேன். எனக்கு இந்த சம்மர்லாம் என்னால் வெளியே போக முடியாது காரில் தான். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இவி மோடில் அந்த ஒரு சவுண்ட் சூப்பராக இருக்குது. ஒரு எப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி அந்த அந்த ஒரு எலக்ட்ரிக் பஸ் பஸ் நம்ம ஈவில கூட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு, நிஜமாவே அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இப்போது நம்ம போனாக்கா எல்லாருமே பார்க்குறாங்க. ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா கேப்சர். இப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி எக்ஸாஸ்ட் எல்லாம் மாட்டினாலும் எப்படி போகிறான் பாடுறா அப்படின்னு தான் திட்டுவானுங்க. இதில் போனாக்கா எல்லாரும் நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க. வண்டி ஒரு நல்லா ஒரு விசில் சவுண்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ் போடும்போது ஒரு நல்ல ஒரு சவுண்டு கொடுக்கும். ஓகே, அண்ட் ரிவர்ஸ் வந்து இது மோட்டரில் தான் ரன் ஆகுது. ஆமாம், மோட்டரோட சவுண்ட் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அது கேட்கும்போது ஓகே எனக்கு. ஸோ இதில் பிடிக்காத ஃபீச்சர் ஏதாவது இருக்கா? பிடிக்காத விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, மேபி எனக்கு இந்த இன்டீரியர் அந்த டோரு ஓப்பன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம்னு தோணுது. வேகனார்லேருந்து ஒரே இது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ். ஆமாம், ஏன்னா 25 லேக் காருக்கும் இப்படியே தான் கொடுக்குறாங்க, ஆல்டோக்கும் அப்படி தான் கொடுக்குறாங்க. மேபி அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வெர்னா ஓட்டும்போது என்னென்னா அந்த வைப்பரை வந்து டிஸ்பிளே காட்டும், என்ன ஸ்பீடு லோ மிட் ஹைன்னு காட்டும். ஸோ அது வந்து எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காட்டவே இல்லை எனக்கு. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய நல்ல கிளஸ்டர் இருக்குது, அது ஒன்று மேபி ஆட் பண்ணியிருக்கலாமோ எனக்கு தோணுச்சு இதில். ஓகே, பட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்லாம் இருக்குது இதில், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, பார்த்த வரைக்குமே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் இந்த பியூர் இவி அப்படின்ற ஒரு மோடு இருக்குல்ல, ஸோ அதில் அது ஒர்க் ஆகுதா? இல்லை அந்த பியூர் இவி போட்டால் அந்த ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருந்தால் தான் அந்த பியூர் இவி மோட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது இல்லையா? அண்ட் அதில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண முடியும்? பியூர் இவி அந்த மோடு வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் சொல்ல முடியாதுங்க. அது ஒரு எப்படின்னே இதில் அது வந்து அது எப்போ ஆப்ரேட் ஆகும்னா, டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, கோல்டாக இருக்கக்கூடாது. ஒரு மிட் டெம்பரேச்சரில் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது. பட் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த டைம் நான் அழுத்தி பாட்டாலுமே ஓடாது. இல்லை, நான் சிட்டியில் கூட ஹை கிராஸில் நிறைய இடங்களை ட்ரை பண்ணி பார்த்தோம். அது பியூர் இவி மோடு வந்து நாட் அவைலபிள் தான் வருது. ஆக்சுவலி அது நான் கேட்டப்போ நான் நிறைய ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ இங்கே நம்ம யூஎஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் இதே இது கம்ப்ளைண்ட் தான் சொன்னாங்க. பட் அது எப்போ ஒர்க் ஆகும்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஹாட்டாகவும் போகக்கூடாது, கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த டைமில் வந்து பேட்டரி ஆப்ரேட்டிங் கரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இன்னொன்று ரீஜென்ரேட்டிவில் வந்து பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆனால் தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது நாங்கள் ப்ராக்டிக்கலாகவும் ஃபீல் பண்ணோம். ஊட்டியிலேருந்து இறங்கும்போது ஃபுல்லாக ரீஜென்ரேட்டிவ் ஆகிடுது இல்லையா? ஸோ கீழே இறங்குனதுக்கப்புறமா கரெக்டாக 7 கிலோமீட்டர் ஓடிச்சு ஹை கிராஸ் பியூர் இவி மோடில். எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து ஹைவே போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். பேட்டரி வந்து ஒரு 5 பார் வந்துச்சு. நான் வந்து இவியில் ஓட்டுறேன்னாக்கா எனக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வெறும் இந்த இதுலேயே இவிலே ஓட்டி எனக்கு அந்த இது கிடச்சிது. ஏன்னா மேபி அது ஐ கிராஸ் மேபி இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரினால அது 7.5 வருது. ஓகே, இது எனக்கு 2.5 வரைக்கும் கொடுக்குது ரேஞ்ச். ஓகே, ஸோ வேறு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுற? பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பார்த்த வரைக்குமே எல்லாமே சூப்பராக இருந்தது. ஹெச்ஓடி டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த வைப்பர் இது கொடுத்துருக்கலாம். ரியர் வைப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, ரியர் வைப்பர் டிஃபாகர்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, ஆக்சுவலி மிஸ் அவுட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த பவர் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இருக்கலே டாப் எண்ட்னால மேபி அது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் டிரைவர் சீட்டுக்காவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலி இந்த ஹேண்ட் பிரேக் வந்து கிரெட்டாலெல்லாம் நம்ம அந்த இது பார்த்துருந்தோம்ல, எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக் அது மேபி கொடுத்துருக்கலாமா தோணுது. ஓகே, ஸோ இந்த மிஸ் அவுட்ஸ்லாம் நான் சின்ன சின்ன இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஆடாஸும் மேபி இம்ப்ரூவ் கொடுத்து கேட்கணும்னு நினச்சேன். பட் ஆடாஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இல்லை, மேபி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு கொடுத்துருக்கலாம். ஓகே, அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆடாஸ் இருந்தால் தான் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படி கிடையாது. மேபி இந்த ப்ரைஸ் எடுத்துருக்கலாமே, அதனால் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுன விஷயம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டியூவல் ஜோன் ஏசியும் அது மேபி கொடுத்துருக்கலாம். ஓகே, கிரெட்டாலெல்லாம் இருக்குது. ஆமாம், அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஹைப்ரிட்னால இது எனக்கு என்னன்னா இப்போ அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஹைரைடருக்கும் இதுக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா, ஹைரைடரில் எந்த வண்டி பார்த்தாலுமே ஹைப்ரிடோ இல்லைன்னா அந்த நான் ஹைப்ரிட்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பின்னாடி பேட்ஜிங் அதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு போட்டுக்கலாம். அது இல்லை, பின்னாடி பார்த்தா தான் கண்டுபிடிப்பீங்க. இந்த வண்டி முன்னாடி பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. எப்படின்னா கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்க்க. ஒரு கிளாஸ், அதாவது இப்போ நீங்கள் நார்மல் கிராண்ட் விடாரா பார்த்தீங்கன்னா ஃபுல் குரோமாக இருக்கும். இது ஒரு டார்க் குரோமாக இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் எலிமெண்ட் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வண்டி ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ஸ் தான். அந்த நார்மல் ஃபுல் குரோம் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் குரோம் சொல்லுவாங்க. கரெக்ட், ஃபுல்லாக இப்படி ஒரு யூ ஷேப் வரும். இதுவும் யூ ஷேப் தான். இதில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஒரு பிரான்ஸ் எஃபெக்ட் தெரியும். பிரான்ஸ் எஃபெக்ட் தெரிகிற வண்டி எல்லாமே ஸ்ட்ராங் ஹைப்ரிட். அதில் ஓகே. பட் டொயோட்டாவில் அந்த டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த பானட் பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கும். பின்னாடி பார்த்தா தான், இல்லை சைடில் பார்த்தா தான் தெரியும் ஹைப்ரிட்னு எழுதிருக்கும். கரெக்ட் கரெக்ட். இதில் அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனால இது ஒரு நல்ல பாயிண்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ மாருதி சர்வீஸை பற்றி கேட்க வேணாம், பட் இருந்தாலும் சர்வீஸ் ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெண்டு பிராண்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்கோடாலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பில் போடுவாங்க, பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனால் எதுக்கு இது போட்டாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் பில்ஸ்லாம். ஸ்பேரோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப மைனஸ் ஆன மாதிரி தான் தோணுது. சுசுக்கியில் ரொம்ப இல்லை. ஓகே, ஹுண்டாயிலையும் பார்த்தப்போ ஹுண்டாயில ரொம்ப இல்லை. எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகுதுனால நமக்கு அந்த காஸ்ட்டும் ஈக்குவல் டு மாருதி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்கோடா கம்பேர் பண்ணால் ஹுண்டாய் மாருதி எவ்வளோ பரவாயில்ல, இவ்வளோ மச் பெட்டர் நிஜமாக. ஓகே, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏபிஎஸ்ல சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல மழையில் ஒரு 80 ஸ்பீடில் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் எரியும். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க மிஸ் அவுட்டாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப சென்சிட்டிவான வண்டி அதெல்லாம். எல்இடி ஹெட்லைட் எப்படி விசிபிலிட்டி எப்படி? லைட்ஸ் நிச்சயமாக கொஞ்சம் போகிறதா இருக்குது. சிட்டியோட இதுக்கு பெட்டராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஹைவேஸில் அந்த அளவுக்கு இல்லை. மேபி அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கலாம். எனக்கு ஃபாக்லைட் ப்ரொவிஷன் அது கொடுத்துருந்து மேபி யூஸ் பண்ணிருக்கலாம். ஃபாக்லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வெளியிலேயே நம்ம மாட்டிருக்கலாம். ஏன்னா அது ஒரு மிஸ் அவுட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஹெட்லைட் ரொம்ப டவுனாக இருக்குது, இதுக்கு மேலே டவுன் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இப்போ புது கிரெட்டாலையும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு ஆக்சுவலி வெர்னாவில் பார்த்தீங்கன்னா கார்னரிங் ஃபீச்சர் இருக்குது. ஸ்டேரிங் இப்படி திருப்பினாக்கா லைட் இப்படி ஃபோக்கஸ் ஆகும். அது எனக்கு இந்த வண்டியில் கொடுக்கலையே. அது ஒரு தோணுச்சு எனக்கு, ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் அப்போ எடுக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 16 லேக்குள்ளே இருக்கிற வண்டி அது. அப்போ அந்த டைம்லேயே இருந்தது இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம். ஏன் இதை ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணல தான் எனக்கு தோணுது. நான் இப்படி திருப்பினா அந்த ஃபாக் லைட்டும் எரியும், அந்த ஹெட்லைட்டும் இப்படி திரும்பும். நல்லா இருந்துச்சு. அந்த ஹில்ஸ்லாம் ஓட்டும் போது எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணேன். ஸோ அது நல்லாவே இருந்தது நிஜமாவே. ஸோ இன்னைக்கு ஒருத்தர் கார் வாங்குறாருன்னா சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ப்ரையாரிட்டியாக வச்சு தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ டாடா கார்ஸ்னுடைய சேல்ஸ் இவ்வளோ நடக்குதுன்றதுக்கு அந்த சேஃப்டிங்கிற அந்த ஒரு யூஎஸ்பி தான் காரணம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த காருக்கு சேஃப்டி அப்படிங்கிறது என்னெல்லாம் பார்த்தீங்க? சேஃப்டி பார்க்கும்போது என்ன, மாருதி காஸ் நிஜமாவே ரொம்ப ரெப்யூட்டேஷன் இதுவாகிடுச்சு. ரீசெண்ட் இதில் நிறைய கிராஷ்லாம் ஆகிட்டு நிறைய பேருக்கு தெரியும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த வண்டியில் அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப மொக்கையாக பண்ண மாதிரி இல்லை. கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் வெர்னா வச்சுருக்கேன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த தட்டாக இருக்கட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. ரொம்ப போலாக இல்லை வண்டி. ஓகே, இந்த ஃப்ரண்ட்டு வர அந்த இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஓவராக அழுத்திட்டிங்கன்னா தான் அழுத்துவது. ஓகே, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வேறு எதுவும் இல்லை. ஸ்விஃப்டெல்லாம் காத்தடிச்சாலே அமுக்கிடுவான். இந்த வண்டி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் அழுத்திடுவீங்க. வேறு எதுவும் இல்லை. இல்லை, இப்போ சேஃப்டி ப்ரையாரிட்டி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் அதேமாதிரி ஸ்பீடு தான். ஸ்பீடு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஓட்டுறோமோ. நீங்கள் எங்களோட ஃபேமிலியிலே எங்களோட சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க இது ஒரு கார் ஆக்சிடென்ட்னாலேயே. ஓகே, ஸோ ஆக்சுவலி அவங்க சீட் பெல்ட்டுலாம் போட்டுருந்தாங்க. ஒரு இதில் டாப் லைட்லாம் இறந்துருக்காங்க. ஸோ அந்த இதுவே எனக்கு ஸ்பீடாக போகக்கூடாதுன்னா அவங்க ஸ்பீடாகவே போகல. இத்தனைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 85 km/h தான் போயிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது சரி, அதாவது காலியாக இருக்கிறதுல ஓட்டுங்க, ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண வேணான்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்மளுடைய டிரைவிங்கும் நம்மளுடைய டைமை பொறுத்து தான் இருக்குது எல்லாம் எல்லாமே. எஸ், பொறுமையாக ஓட்டினாலே சேஃபாக போயிடுவோம். நம்ம ரீச் ஆகுதும் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிடலாம். இந்த வெஹிக்கிள் வாங்குறதுக்கான முக்கியமான பர்பஸ் அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி தான். ஸோ அதை மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக ராப்பிடுக்கும் வர்னாவும் அண்டு இந்த கிராண்ட் விட்டாரா, ஸோ மூணையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எது எல்லா விதத்துலையுமே பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சரி கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னா அண்ட் இந்த வண்டி தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அந்த வண்டியில் வெண்டிலேட்டர் சீட் கிடையாது. ஓகே, பில் குவாலிட்டியில் ஸ்கோடா தான் இன்றைக்குமே வந்து. ஆக்சுவலி என்னென்னா அது இன்ஜினோட வெயிட்டே செம்ம அதிகம். அது டீசல் இன்ஜின்னு. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீல், அதாவது டயர் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20,000 நான் மாற்றிடணும். அவ்வளோதான் வருது, அவ்வளோதான் வருமே. ஏன்னா அது இன்ஜின் சேஸஸ் ப்ளஸ் வெயிட் ஆட் ஆகுறதுனால வெயிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வீல் ரொட்டேஷன் பண்ணி போட்டாலுமே 20,000 தான் அதோட லைஃப். ஓகே, ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்கு. மற்றபடி வந்து ரொம்ப ராக் சாலிடாக இருக்கும். என்ன இடித்தாலுமே சரி. இன்னும் பிரேக்கிங் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த வண்டியில். நிறைய விஷயத்தில் அது காப்பாற்றிருக்கு நிச்சயமாகவே. ஓகே, ஒரு கவுலாம் வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு கட் பண்ணிலாம் பண்ணியிருக்கேன். சூப்பர் இதுவாக காப்பாற்றிருக்கேன் நிஜமாக. எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம், அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். சேஃப்டியும் நல்லா ப்ரையாரிட்டியாக பண்ணியிருந்தாங்க அந்த டைம்லேயே சொல்லுவோம். ஓகே ஓகே ஜி. ஸோ உங்களுடைய டைமுக்கும் நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு யூசர் ரிவ்யூ கம் டீசலை விட்டுட்டு ஹைப்ரிட் ஏன் போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இந்த வீடியோ பற்றி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.